தமிழகத்தில் மூன்று மாதங்களுக்கு வாடகை வசூலிக்கக்கூடாது என அரசாணை வெளியிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் விதமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான மக்கள் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர் சென்னை உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளில் தங்கி வேலை பார்த்து வந்தவர்கள் ஊரடங்கால் வேலை இழந்த காரணத்தால் வீடுகளுக்கு வாடகை கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே தமிழகத்தில் மூன்று மாதங்களுக்கு வாடகை வசூலிக்க கூடாது என அறிவுறுத்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசாணை வெளியிட்டு வருவாய்த்துறை மூலம் தெரியப்படுத்த வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது சென்னை அண்ணா நகரை சேர்ந்த சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது